खलीफा ऊंचे तख्त पर बैठे हैं, राजा ऊंचे नल्ला हाइटान तख्त पर அப்படினு சொன்னா சிம்மாசனம் पर बैठे है அது மேல உட்கார்ந்துட்டு இருக்க उसके बराबर அவருக்கு சராசரியாக तख्त पर तख्तனா அந்த சிம்மாசனத்து மேல தாயி ரைட் ஹேண்ட் சைடுல ஓர் ரைட் ஹேண்ட் சைடுனா தாயி ஓர் அப்துல்லா பைட்டா ஹே அப்துல்லா உட்கார்ந்து இருக்கிறான் वजीर सरदार आदि अपनी अपनी जगह पर बैठे हैं वजीर मिनिस्टरों सरदार ना कोर्ट ले रखकर मटर तलाई वर्गलों आदि मटरों पलपेर अपनी अपनी तंगलोड़े हैं जगह पर इड़त गलिल बैठे हैं उठकर दिल किरार कर वजीर उठकर ऐंधने ने அதப் அதப் கே சாத் வணக்கங்களுடன் அதப்னா மரியாதையா வணக்கம் சொல்றது ஹுசூர் மகாராஜா அப் இப்போ அலி முகமது அவர் சௌதாகர் அகமது கா முக்தமா இப்போ அலி முகமதும் சௌதாகர் பணம் நிறைந்த பணம் படைத்த அந்த வியாபாரி அகமது கா அகமதுடைய முக்தமா கேஸ் ஆப்கே சாமனே உங்களுக்கு முன்னாடி पेश किया जाता है पेश किया जाता है ना उंगला रेंड पेरी वर वेच्चे केस नडक पोरदन सोलरार खलीफा अच्छा बात है अच्छी बात है நல்ல விஷயம் यह लड़का இந்த சிறுவன் அப்துல்லாஹி அப்துல்லா தான் आज दोनों की இன்று இவர்களுடைய बातों पर பேச்சல கௌர் கௌர் करेगा அப்படினு சொன்னா கௌர்னா என்ன பண்றது கான்சென்ட்ரேட் பண்ணி அவர் மற்றும் ஃபைஸ்லா சுனாயேகா என்கொயரிய கேட்பான் அப் இப்போ பஹலே அலி முகமது கோ ஹாஜர் கரோ இப்போ ஃபர்ஸ்ட் அலி முகமத உள்ள கூப்பிடு அலி ஆக்கர் அலி முகமது வந்துட்டு சலாம் கர்த்தா ஹ வணக்கம் சொல்றான் அடுத்து கலீஃபா அலி அலி முகமது तुम्हारे मुकदमे का हाल உன்னுடைய मुकदमे का हाल केस உடைய நிலை सबको எல்லோருக்கும் मालूम है தெரியும் अब இப்போ तुम्हें நீ सिर्फ उसी सवाल का जवाब देना है நீ எந்த கேள்வியை கேக்குறோமோ அதுக்கு பதில் சொன்னா போதும் जो यह लड़का இந்த லடுக்கா இந்த சிறுவன் வந்து என்ன கேக்குறானோ அதுக்கு நீ பதில் சொன்னா போதும்னு சொல்லி ராஜா சொல்றார் யா லடுக்கா तुमसे पूछे சோ இவன் கேக்குற கேள்விகளுக்கு நீ பதில் சொல் அதான் அலி இப்ப அந்த சிறுவன் பார்த்துட்டு ஃபிர் ஜுக்குக்க வணக்கம் சொல்லிட்டு அதாவது குனிஞ்சி நல்ல மரியாதையா வணக்கம் சொல்றான் ஜுக்குக்க சலாம் கர்த்தா ஹே அப்துல்லா அலி சே இப்ப அந்த சிறுவன் அப்துல்லா வந்து அலியிடம் சொல்றான் तो तुम कहते हो अपनी इतना சொல்லிட்டு இருக்க तुमने नहीं अपना बर्तन உன்னுடைய குடத்தை रखते वक्त வைக்கும் நேரத்தில் சௌதாகர் से சோ அந்த பணம் படைத்த வியாபாரியிடம் यह नहीं कहा था இது சொல்லவே இல்ல कि என்னnte उसमें அந்த குடத்தில் அஷர்ஃபியா சச்முச் ரகீதி உண்மையாக வச்சிருக்கேன்றது நீ அவங்கிட்ட சொல்லல இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அந்த குடத்துல அந்த தங்கத்தை வந்து நீ வச்சிருக்கியான்றது நீ உண்மையா அவங்கிட்ட சொல்லல இல்லையா அப்படின்னு கேக்குறாரு அலி முகமது ஹா எஸ் சச்ச இது உண்மைதான் அப்துல்லா அவர் ஐசா கோயி கவாஹ் பி நஹீ ஹ மற்றும் இதற்கு எந்த ஒரு விட்னஸ் சாட்சி எதுவுமே கிடையாது ஜோயக்க சகே கி சோ இவன் என்ன சொல்றான் அப்படின்னா தும்னே நீ உஸ் பர்த்தன் மே அந்த குடத்தில் அஷர்ஃபியா சச்முச் ரகீதி சோ நீ அந்த குடத்துல வச்சதுக்கான ப்ரூஃபும் யாரும் கிடையாது இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறார் அதுதான் அந்த இது அலி முகமது நஹி யாரும் இல்லை கொய் நஹி யாரும் இல்லை सिर्फ वेरों मेरे सब्र
மேரே சப்ரன்னா என்னுடைய மனசாட்சி. அவுர் இமான் ஹி, இமான்னா கடவுள், கடவுள் தான். உஸ்கே கவாஹ, அதற்கு சாட்சி. அப்துல்லா அப், இப்போ சௌதாகர் அகமத், பணம் படைத்த, பணம் நிறைந்த வியாபாரி. தும் ஜவாப்து, நீ பதில் சொல். கியா தும் கஹதே ஹோ கி, நீ சொல்ற என்னன்னு சொல்றன்னா, தும்னே அலி கே பர்த்தன், அலியுடைய குடத்தை, கோல் தக் நஹி, அதை திறந்து கூட பார்க்கல. அவர் உசே, அதை உசி ஹாலத்மே, அதே நிலையில லவுட்டாயா, திருப்பி கொடுத்துருக்க. ஜிஸ் ஹாலத்மே, எந்த நிலையில், வஹ் அவன், துமாரே பாஸ், உன்னிடம், சோடா கயாத்தா அப்படின்னு கேட்கிறார். உன்கிட்ட எப்படி விட்டுட்டு போனானோ அதே நிலையில நீ திருப்பி கொடுத்துருக்க இல்லையா, நீ திறந்து கூட பார்க்கல இல்லையா அப்படின்னு அவர் கேட்கிறார். அஹ்மத், ஹா யஹி பாத், இதுதான் விஷயம். மை கசம் கானே கேலியே தயார் ஹும், நான் ப்ராமிஸ் பண்றதுக்கு கூட தயார். அப்துல்லா, அச்சா சரி, ஜரா டஹரோ, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஜிஸ் கமரேமே, எந்த ரூம்ல, யா இந்த பர்த்தன் ரக்காத்தா, குடம் வச்சிருந்தியோ, உஸ்கி சாபி, அந்த ரூமுடைய கீஸ், சாபின்னா கீஸ், கிஸ்கே பாஸ்தி, யாரிடம் இருந்தது. கியா ஐசா தோ நஹிதா, இப்படி இல்லையா, கி துமாரே நௌக்கர், உன்னுடைய வேலை ஆட்கள், கமரேமே குஸ்கர், அந்த ரூம்ல நுழைந்து, குஸ்கர்னா நுழைந்து, பர்த்தன் கோ, இந்த குடத்தை கோல் சக்கே, ஓபன் பண்ணி பார்க்க முடியுமா அப்படின்னு கேட்கிறான் அந்த பையன். அஹ்மத், நஹி, இல்லை, சாபி தோ, இந்த கீஸ் எப்போவுமே, ஹமேஷா, எப்போவுமே, மேரே பாஸ், என்னிடம், ரஹதீதி, இருந்து கொண்டு தான் இருக்கும். யா இது பில்குல், நாமூ மக்கிந்தா, இது வந்து அப்படியே எக்ஸாக்டா இம்பாசிபிள் தான். கொய் தூசரா, யாரும், உஸ் கமரே மே, அந்த ரூம்ல, ஜாபி சக்கே, நுழையவே முடியாது, இது இம்பாசிபிள்னு சொல்லி சொல்றார். அப்துல்லா, தப்தோ, அப்போ முக்தமே கா, இந்த கேசுடைய, யா இது பஹ்லு, ஒரு பக்கத்துல சாஃபோ, கிளீனா இருக்குது, ஹோ கயா, கிளீன் ஆயிட்டு. அப் இப்போ மை, நான், உஸ் பர்த்தன் கோ, அந்த குடத்தை, தேக்னா சாஹுங்கா, பார்க்க விரும்புகிறேன். அலி, இப்ப அலிய சொல்றார், கியா தும் உசே சாத் லே ஆயே ஹோ, நீ அதை உன் கூட எடுத்துட்டு வந்திருக்கியா அப்படின்னு அவர் கேட்கிறார். அலி முகமது, ஹா யஹ தேக்கியே, ஆமா இத பாருங்க அப்படின்னு சொல்லி சொல்றார். பர்த்தன் சாம்னே ரக்தாக, குடம் நேர வைக்கப்படுகிறது. அப்துல்லா, கியா ய உசி ஹாலத் மே ஹ, அது வந்து அதே நிலையில தான் இருக்குதா. ஜெய்சே, எப்படி, அப்னி யாத்ரா சே, உன்னுடைய டிராவல் பண்ணி வந்த பிறகு, லவுட்கர் கோல்தேவத், நீ வந்த பிறகு ஓபன் பண்ணி பார்த்தியோ, தும்னே தேக்காத், பார்த்தியோ, அதே நிலையில தான் இருக்குதா அப்படின்னு அவரு அந்த பையன் கேட்கறான். அலி முகமது, ஹா ஆமா யா இது டீக் உசி ஹாலத் மே ஹ, இது சரியாக அதே நிலையில தான் இருக்குது. அப்துல்லா, அஹ்மத், அச்சி தர தேக்லோ, இத வந்து நல்ல விதமா நல்ல பார்த்துக்கோ. கியா யஹி பர்த்தன், இந்த குடம் தானா, தும்னே நீ அப்னே பாஸ் ரகாத்தா, வைத்திருந்தாய் அப்படின்னு கேக்குற, இந்த குடம் தான் நீ வச்சிட்டு இருந்தியா. அஹ்மத், ஹா பேஷக் யஹி பர்த்தன் ஹ, கரெக்டா இதே குடம் தான். அப்துல்லா, அப் முஜே திகானே தோ, இப்ப எனக்கு பார்க்க காட்டுங்கள் அப்படின்ற. பர்த்தன் கா
குடத்துடைய டக்கன் மூடிய ஹட்டாக்கர் எடுத்துட்டு டேக்டேக பார்க்கிறான். ஆவூர் சூங்குத்தாக சூங்குத்தாகன்னு ஸ்மெல் பண்றான். அப்துல்லா தேல் தோ இந்த எண்ணெயோ பில்குல் தாசா எக்ஸாக்டா ரொம்ப ஃப்ரெஷ்ஷா தான் இருக்கு. மாலும் ஹோத்தாக பார்க்கறதுக்கு ஸ்மெல் பண்றதுக்கு ஃப்ரெஷ்ஷா தான் இருக்குது. கியா ஜைத்தூன் கே தேல் கே இந்த ஆலிவ் எண்ணெய் செய்யற தோ வியாபாரி இரண்டு வியாபாரிகள் யஹா மௌஜூத் ஹே இங்கே இருக்கிறார்களா பிரசன்ட் ஆயிருக்கிறார்களா அப்படின்னு கேட்கார் வசீர். இப்ப மினிஸ்டர் ஹா மௌஜூத் ஹே பிரசன்ட்ல இருக்காங்க. அப்துல்லா தோ அப்போ வே அவர்களை சாம்னே ஆய் வரவழைங்கள். தோனும் வியாபாரி ரெண்டு வியாபாரிகளும் ஆதேஹ வருகிறார்கள். அப்துல்லா கேட்கிறான் கித்னே சமய் சே எவ்வளவு காலங்களாக தும் லோக் நீங்கள் ஜைத்தூன் கே தேல் இந்த ஆலிவ் எண்ணெயை கா வியாபார் இந்த வியாபாரத்தை கர்த்தே ஹோ செய்கிறீர்கள். பஹலா வியாபாரி முதல் வியாபாரி முஜ்சே பஹலே எனக்கு முன்னாடி மேரே பிதா என்னுடைய அப்பா இஸ்கா வியாபார் கியா கர்த்தே தே இதனுடைய வியாபாரம் செய்து வந்தார். ஆவ் மற்றும் இதர் இங்கே 20 சால் செ 20 வருடங்களாக மை பி நானும் இசி தந்தே மேஹும் இதே வியாபாரத்தில் தந்தேன்ன தொழிலாக வைத்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றார். தூஸ்ரா வியாபாரி இன்னொரு வியாபாரி மை 15 சால் சே நான் 15 வருடங்களாக இசிகா இதனுடைய இந்த எண்ணெய் வியாபாரம் கரோபார் கர்ராகும் கரோபார்னா செய்து வருகிறேன் இந்த டியூட்டியை நான் செஞ்சு வரேன் இந்த தொழிலை செஞ்சு வரேன். அப்துல்லா அச்சா சரி தோ ஆப் ஜரா இஸ் பர்த்தன் கே தேல் கி ஜாஞ்ச் கர்கே சரி இப்போ அப் ஜரா கொஞ்சம் இஸ் பர்த்தன் கே தேல் இந்த குடத்தின் எண்ணெயை ஜாஞ்ச் கர்கே எக்ஸாமின் பண்ணிட்டு டேக்கோ பாருங்க யஹ் கித்னா புராணாக இது எவ்வளவு பழசு. தோனோம் வியாபாரி உஸ் பர்கத்தேஹ உசே தோனோம் வியாபாரி ரெண்டு வியாபாரிகளும் உசே அந்த குடத்தை பரக்டேஹ எக்ஸாமின் பண்ணுறாங்க பார்க்குறாங்க நல்லா. பஹலா வியாபாரி முதல் வியாபாரி ஹுசூர் யுவர் மெஜஸ்டி யஹ்தோ இது அச்சா அவுர் நல்ல விதமான மற்றும் தாசா தேல் ஹே ரொம்ப ஃப்ரெஷ்ஷான எண்ணெய் முஜே எனக்கு யஹ் கஹ்னேம் இது சொல்றதுல ஜராபி கொஞ்சம் கூட ஹிச்சக் நஹி ஹே ஹெசிடேஷன் கிடையாது என்னன்னாக்க யஹ் இது சிர்ஃப் வெறும் ஏக் சால் புராணாக ஒரு வருடம் பழசு அப்படின்னு சொல்ற. தூஸ்ரா வியாபார் யஹ் மேரி பி ராய் ஹ இது என்னுடைய ராய் ஹன எண்ணம் தீர்மானமான ஒரு எண்ணம் யஹ் தேல் இந்த எண்ணெய் கிசி பி ஏதாவது ஒரு நிலையிலையும் ஹாலத் மே நிலையிலையும் ஏக் சால் சே அதிக் ஒரு வருடத்திற்கு அதிகம் புராணா நஹி ஹோ சக்தா அதிகபட்சம் ஒரு வருஷத்துக்கு மேல இருக்காது அப்படின்னு சொல்றார். அப்துல்லா அஹமத் சே இப்ப அஹமதிடம் தோ அப் இப்போ தும்னே பி நீயும் தேக்கலையா பார்த்துட்ட கியா அப் பி இப்பவும் கசம் கானே கேலியே ப்ராமிஸ் பண்றதுக்காக தயார் ஹோ தயாரா இருக்கியா கி தும்னே பர்த்தன் கபி சுவா தக் நெஹி இந்த மாதிரி என்னட்டு நான் பர்த்தன் அந்த குடத்தை தொடகுட இல்லைன்றது ப்ராமிஸ் பண்றியா அப்படின்னு சொல்றார். அகமது குட் நோம் கே பல் ஜுக் கர்
கிட்கிடாத்தே ஹுயே. இப்போ எப்படின்னா முட்டி, குட்னோம்னா முட்டி, முட்டியோ முட்டியில பலத்தால என்ன பண்றாரு, ஜுக்குக்கர் கீழே குனிஞ்சிட்டு அந்த முட்டிய வந்து டக் டக்குன்னு அடிச்சுக்கிறார் நிலத்துல. நஹி, இல்ல, மை, நான் அபராத் கபூல் கர்த்தா, நான் தான் இந்த தப்பு செஞ்சிட்டேன். அபராதுன்னா தவறு, கபூல் கர்த்தாகும்னா செஞ்சவன் அப்படின்னு ஒத்துக்கிறோம். மைனே, நான் பகுத் படா, ரொம்ப பெரிய குணாகியாக குற்றம் செய்திருக்கிறேன். குணாஹ்னா குற்றம். முஜே, எனக்கு அஷ்ரஃபியாங்கி ஜரூரத் படுகைத்தி, அஷ்ரஃபியா அந்த தங்க காசுகளுடைய தேவை இருந்தது. இஸ்லியே, அதனால மைனே, நான் நிக்காலி எடுத்து விட்டேன். உஸ்கே பாத், அதன் பிறகு, அலி இத்னி ஜல்தி, அலி வந்து ரொம்ப சீக்கிரமாவே வாபஸ் ஆகையா, சீக்கிரம் வந்துட்டான். கி என்னன்னாக்க, மை, நான் அப்பனா ஜுர்ம், என்னுடைய குற்றத்தை, சிப்பானே கேலே, மறைப்பதற்காக, மஸ்பூர் ஹோகையா, நான் கம்பல்ஷன்ல நான் வந்து என்ன ஆயிட்டேன், ரொம்ப தீர்மானமா பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. தீர்மானமா என்னுடைய தப்ப மறைச்சிட்டு தான் இருந்தேன் அப்படின்ற. முஜே அப், எனக்கு இப்போ, பகுத் ஹி, ரொம்ப இஸ்கா இதனுடைய பகுத் ஹி, ரொம்பவும் அப்சோஸ் ஹே, அப்சோஸ் ஹேன்னா குற்ற உணர்வு இருக்குது. சாரி அஷ்ரஃபியா, எல்லா காயின்ஸையும், மை, நான் அலிக்கோ, அலிக்கு, லௌட்டானே கேலியே, திரும்ப கொடுப்பதற்காக தயார் ஹூ, தயாரா இருக்கேன். வே, அது, அதுனா எது, தங்க காசுகள். அபி பி, இப்பவும், மேரே சோனே கே கமரே மே, என்னுடைய தூங்குற அறையில, சோனே கே கமரேன்னா தூங்குற அறையில, ரகீஹ, வைத்திருக்கிறேன். அப்துல்லா கலீஃபாசே, இப்ப அந்த ராஜாவிடம், ஜஹாபனா ராஜாவே, ஆப்கே ஹுக்கும், உங்களுடைய கமாண்டால, ஆர்டரால, ஆப்கே ஹுக்கும் சே, உங்களுடைய கமாண்ட், மைனே, நான், தோனும் சே, ரெண்டு பேர் கிட்டையும், பூச்டாச் கி, என்கொயர் பண்ணிருக்கேன். அவர் மற்றும் ஜோ, யாரு, நத்தீஜா நிக்கலா, இந்த குற்றத்தை செய்தவனோ அவனையும் நான் நிரூபிச்சிட்டேன். வா, இப்போ அவ் ஆப்கே சாம்னே ஹே, அது உங்க நேர் எதிர்க்கவே இருக்கான். மைனே, நான் அப்னா காம், என்னுடைய வேலைய பூரா கர்தியாக, வேலைய ஃபுல்ஃபில் பண்ணிட்டேன். குன்ஹகார், குற்றவாளி, குன்ஹகார்னா குற்றவாளி, கோ சஜா தேனா, தண்டனை வழங்க, ஆப்கா காம் ஹே, உங்களுடைய வேலை. கலீஃபா, ஹா அப்துல்லா, கரெக்ட் அப்துல்லா, தும்னே, நீ, அப்னி, உன்னுடைய புத்திமத்தா, அவுர் நம்ரத்தா, உன்னுடைய அறிவாலையும் உன்னுடைய ஒரு பொலைட்னஸாலையும், கா பரிச்சை அச்சி தர, நல்ல விதமாக ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுத்திருக்கிற. டியா ஹே, வசீர் சே, வசீரிடம், தும்னே, நீ, தும்னே பி, உனக்கும், மினிஸ்டர் பார்த்து சொல்ற, உனக்கும், இஸ் தகாபாஜ் தோஸ்த் அவர் பேய்மான் சௌதாகர்க்கு, இந்த திருட்டு பண்ணியிருக்கிற நண்பனையும், மற்றும் பேய்மான் ஒரு ஏமாட்டுக்கார சௌதாகர், சௌதாகர் அப்படின்னு சொன்ன அந்த மர்ச்சன்ட் பத்தி, கர்த்தூத்தம், செய்வினை அதை செஞ்சது, கொ ஜான்லியாக, தெரிஞ்சு வச்சிருக்க. இசே, இவனை தப் தக், எது வரைக்கும், கைது கானேமே ரக்கோ, எது வரைக்கும் வைக்கிறியோ வச்சுக்கோ, ஜப் தக்கி, எது வரைக்கும், இஸ்கே லாயக் சஜாமே, இவன் குற்றத்தில் நா சுனாவும், நான் கேட்கக்கூட கூடாது. அவர் மற்றும் அலிக்கோ, அலிக்கு, உஸ்கி அஷ்ரஃபியா,
வாபஸ் நான் மில் ஜாயே அப்படின்னா அவனுடைய காயின்ஸை திரும்ப ஒப்படைத்து விடு அப்படின்னு சொல்றாரு. ஹா சரி, அவ் காசி சே, இப்போ அந்த மேஜிஸ்ட்ரேட்டிடம் குச் கஹனா ஹை, கொஞ்சம் சொல்ல வேண்டி இருக்குது. காசி உட்க, எழுந்து நின்று, ஹுக்கும் ஹோ, உங்க ஆர்டர், இன்சாஃப் பர்வர் அப்படின்னா மனிதனை கட்டி காப்பாற்றுற ஆளே அப்படின்றது அர்த்தம். கிலாஃபா, இப்போ ராஜா சொல்றார், இஸ் முக்தமே கி கார்வாயும் பர், இந்த ஒரு கேஸை நீங்கள் என்ன பண்ணுங்க, எக்ஸாமின் பண்ணுறது, பர் ஆப் ஜரா, நீங்கள் கொஞ்சம் கவனம், கௌர் கீஜியன்னா கவனத்தை எடுத்துக்கோங்க, ஆர் தேக்கியே கி, பாருங்க நல்ல விதமா பாருங்க, ஜஹா எங்கெல்லாம் கானூனி கிதாபே, இந்த கானூனின் குற்ற புத்தகங்கள்ல குச் காம் நஹி கர்த்தி, எங்கேயும் வேலை நடக்காதோ, ஃபார் எக்ஸாம்பிள் இங்க ப்ரூஃப் இல்லை, அது வஹி அதையே தேஸ் அறிவால அக்கல் கைசி கராமத் திகாத்திஹ, நமக்கு அறிவால இதோடைய வினையை நம்ம கண்டுபிடிக்க முடியும். ஆயிண்டே கேலியே, இந்த இந்த குற்றத்தை இசே ஏக் சபக் சமஜியே, இதை வச்சுட்டு நீங்க ஒரு லெசனை கற்றுக்கோங்க அப்படின்னு சொல்றாரு. காசி சிர் ஜுக்காக்கர், தலை குனிஞ்சிட்டு, ஜோ ஹுக்கும், உங்க ஆர்டர், கலீஃபா அப்துல்லா கே பிதாசே, அப்துல்லாவோட அப்பாவிடம், தும் அப்பனே, நீ உன்னுடைய லடுக்கே கோ, சிறுவனை பையனை, அச்சி தாலிம் திலாவோ, நல்ல படிப்பை கொடு, தாலிம்னா படிப்பு, திலாவோன்னா அவனை கற்பித்து விடு, உஸ்மே ஜோபி கர்ச், அதுல எந்த வகையான செலவு, கர்ச்சுன்னா செலவு, ஹோகா இருக்குமோ, வஹ் அது, ஹம் தேங்கே, நாங்கள் கொடுப்போம், அதான் நான் கொடுப்பேன்றார், மைனே சாத்தாக்கும், நான் விரும்புறேன், என்னன்னாக்கா கி, யஹ் இவன், ஆகே சல்கர், மேலும் வளர்ந்து, மஷ்ஹூர் காசி பனே, சிறந்த ஃபேமஸான ஒரு மேஜிஸ்ட்ரேட் ஆகட்டும் அப்படின்றார். பாட்கா சாராம்ஷ், அந்த நாடகம் முடிஞ்சிச்சு, நாடகத்துடைய சம்மரி, பக்தாத் மே, பாக்தாத்ல அலி முகமத், அலி முகமதும் அவுர் அகமத் தோனும் தோஸ்தே, ரெண்டு பேரும் நண்பர்களாக இருந்தார்கள். ஏக் பார், ஒரு முறை அலி முகமதுக்கோ, அலி முகமதிற்கு விதேஷ் ஜானா படா, ஃபாரினுக்கு போக வேண்டி இருந்தது, விதேஷ்னா ஃபாரின், ஜானா படான்னா போக வேண்டி இருந்தது, உஸ்னே அப்னி ஏக் ஹசார் அஷர்ஃபியா ஏக் கடே மே ரகி, அவன் அப்னி தன்னுடைய ஏக் ஹசார் அஷ்ரஃபியா, 1000 கோல்டு காயின்ஸ ஏக் கடேமே, ஒரு குடத்தில், ரக்கி வைத்தான், அவு உசே அதை, அதன் மேல், எது அந்த குடத்தில், ஜெய்தூன் கே தேல், ஜெய்தூன் கே தேல்னா ஆலிவ் உடைய எண்ணெய், ஆலிவ் ஆயில் சொல்றோமே, ஆல் அதில் சே பராதியா, நிரப்பி வைத்தான், உஸ்கே பாததன் பிறகு, உஸ் கடேக்கோ அந்த குடத்தை, அகமதுக்கோ அகமதிடம், சவுக்கர் சவுக்கர்னு ஒப்படைத்து, சலாகையா போய்விட்டான், சாத் சாலம் கே பாத், 7 வருடங்களுக்கு பிறகு, அலி முகமது வாபஸ் ஆயா, அலி முகமது திரும்பவும் ரிட்டன் ஆனான், உஸ்னே அவன் அகமத் சே அகமதிடம், கடா வாபஸ் லியா, அந்த குடத்தை திரும்பவும் பெற்றான், உஸ்னே தேகா, இப்ப அந்த குடத்தை பார்த்தான், தோ ஆனா கடேமே தேல் மாத்திரத்தா, குடத்தில் வெறும் எண்ணெய் மட்டும்தான் இரு, மாத்திரன்னா ஒன்லி ஆயில், சோ தேல் மாத்திரத்தான்னா ஒன்லி ஆயில் தான் இருந்தது, அஷர்ஃபியா நெஹிதி, கோல்டு காயின்ஸ் இல்லை,
பூச்னே பர் பே கேட்டதும் அஹ்மத்னே கஹா கி அஹ்மது சொன்னா மை அஷர்ஃபியாங்கே பாரே மே எனக்கு அஷர்ஃபியாம் பத்தி குச் நஹீ ஜான்தா கோல்டு காயின்ஸை பற்றி ஒன்றும் தெரியாது அப்படின்றோம். துக்கி ஹோக்கர் கவலைப்பட்டுட்டு அலி முகமத்னே அலி முகமத் அதாலத்மே கோர்ட்ல அதாலத்னா கோர்ட் முக்தமா முக்தமான கேஸ தாயர் கியா கேஸ் போட்டான் சாட்சி நா ஹோனே கே காரண் எந்த சாட்சியும் இல்லாத காரணத்தினால் சாட்சின்னா சாட்சி நா ஹோனே கே காரண் அப்படின்னு சொன்னா சாட்சி இல்லாததால வஹா அவனுக்கு அங்கே உசே அவனுக்கு நியாய நெஹி மில்லா நியாயம் கிடைக்கவில்லை இஸ்லியே அதனால உஸ்னே கலீஃபா சே அப்பீல் கி கலீஃபான்றது அதனால அவன் கலீஃபாவிடம் அப்பீல் கி அப்பீல் செய்தான் கலீஃபான்றது ராஜாவிடம் முறையிட்டான் அப்பீல் பண்ணான் அப்படின்றது அர்த்தம். அடுத்தது ஏக் தின் கலீஃபானே இந்த ஊர் ராஜா வந்து குச் பச்சோம் கோ சில குழந்தைகளை அலி முகமது அவுர் அகமது கா கேல் கேல்தே ஹுயே தேக்கா ஸோ சில சிறுவர்கள் விளையாடுறது எந்த விளையாட்டாக விளையாடுறது அலி முகமதும் அகமதுடைய கேஸையும் கேல் கேல்தே ஹுயே தே விளையாடி கொண்டிருந்ததை பார்த்தார் உஸ்மே அவன் அந்த விளையாட்டில் இந்த இடத்துல அவன் அந்த விளையாட்டில் அப்துல்லா நாமக் அப்துல்லா என்ற பெயர் கொண்ட ஏக்கல் அடுக்கா ஒரு சிறுவன் ஜட்பனா ஜட்ஜா இருந்தார் உஸ்னே சுன்வாயி கே பாத் அவன் இந்த என்கொயரி பண்ண பிறகு சுன்வாயின்னு சொன்னா என்கொயரி இந்த சுன்வா அந்த என்கொயரி பண்ண பிறகு தேல் கி ஜாஞ்ச் கர்னே கேலியே கஹா ஸோ அந்த எண்ணெயை நல்லா எக்ஸாமின் பண்ணுறதுக்காக சொன்னான் ஜாஞ்ச் அப்படின்னு சொன்னால் எக்ஸாமின் கர்னே கேலியே செய்வதற்காக கஹா சொன்னான் எண்ணெயை சோதனை பண்ணி பார்க்க சொன்னான் கலீஃபாக்கோ கலீஃபாவிற்கு அப்துல்லா கா அப்துல்லாவின் இந்த வியவஹார் இந்த விஷயம் இந்த ஐடியா எண்ணத்தை அச்சா லக பிடிச்சிருந்தது தூஸ்ரே தின் அடுத்த நாள் கலீஃபானே அந்த ராஜா வந்து அப்துல்லாக்கோ அப்துல்லாவை தர்பார்மே புல்வாயா அரச சபைக்கு வரவழைத்தார் அவர் ஃபைஸ்லா கர்னே கேலியே கஹா மற்றும் இந்த கேஸை எக்ஸாமின் பண்ணுறது என்கொயரி பண்ணுறதுக்காக கஹா கூப்பிட்டார் ஃபைஸ்லா கர்னே கேலியேன்னா எக்ஸாமின் அதாவது என்கொயரி அந்த சட்டத்தில் என்னென்ன இருக்கோ அதை பார்த்துட்டு இது பண்ணணும்னு சொல்லி கூப்பிட்டார் அப்துல்லானே அப்துல்லா வந்து சுன்வாயி என்கொயரி பண்ணாங்க சுன்வாயின்னா இந்த இடத்துல ரெண்டு பேரையும் கேட்கறது என்கொயரி பண்ணுறது சுன்வாயி கே பாத் அந்த என்கொயரி பண்ண பிறகு தேல்கி அந்த எண்ணெயின் ஜான்ச் கர்னே கோ கஹா எண்ணெயை ஜான்ச் கர்னே அப்படின்னு சொன்னால் எக்ஸாமின் பண்ணுறது சோதனையிட்டு பார்க்க சொல்கிறது ஜான்ச் கே பாத் இந்த எக்ஸாமினேஷனுக்கு அப்புறம் அந்த சோதனைக்கு அப்புறம் மாலூம் ஹுவா கி என்னன்னு தெரிஞ்சதுனாக்க தேல் பில்குல் தாஜாக ஆயில் வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப் இப்போ லாச்சார் ஹோக்கர் தன் தப்பை உணர்ந்து அகமது கோ மன்னா படா தன் தப்பை ஒத்துக்க வைக்கப்பட்டது கி எப்படி உஸ்னே அஷ்ரஃபியா சுராயிஹ அவன் தான் திருடனான்னு சொல்லிட்டு அவன் ஒத்துக்கிறான் சுராயின்னா திருடுறது இஸ் கட்னா கே பாத் இந்த இன்சிடென்ட்டுக்கு அப்புறம் கலீஃபானே காசிசே கஹா கலீஃபா வந்து மேஜிஸ்ட்ரேட்டிடம் சொன்னார் ஜஹா கானூனி கிதாபே கான்
நஹீன் தேத்தி, எங்கே நம்ம கோர்ட் புக்ஸில் இந்த சட்ட நூல்களில் நமக்கு இதற்கான இது கிடைக்கில் வழி கிடைக்கவில்லையோ அங்கே வஹா தேஸ் புத்தி, நம்மளுடைய அறிவை வைத்து கராமத் அந்த காரியங்களை கர்த்தீஹ செய்ய வேண்டி இருக்கும் அப்படின்னு சொல்றார். இப்போ கத்யாம்ஷ், கத்யாம்ஷ்கே ஆதார் பர் பிரஷ்னோம் கா உத்தர் ஏக்யா தோ வாக்கியம் மே லிக்கியே, ஒன் ஆர் டூ சென்டென்ஸ்ல அந்த பேராகிராஃபை படிச்சுட்டு க்வெஸ்சனுக்கு ஆன்சர் பண்ணுங்க. அலி முகமத் ஹுசூர் சாத் சால் பஹலே, யுவர் மெஜஸ்டி, அலி முகமத் சொல்றார், யுவர் மெஜஸ்டி சாத் சால் பஹலே, ஏழு வருடங்களுக்கு முன்னாடி கீ பாத் ஏழு ஏழு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் இல்லை நடந்த விஷயம், முஜே எனக்கு ஏக் ஜரூரி காம்சே, ஒரு அவசரமான வேலையின் காரணமாக தூர் தேஷ் வெளிநாடு பயணம், ஜானாத்தா போக வேண்டி இருந்தது. இப்போ அந்த இது முடிஞ்சிடுச்சு. யா கித்னே சாலும் கே பஹலே கி பாத் ஹே, இது எத்தனை வருடங்களுக்கு முன்னால், அதுதான் சாலும் கே பஹலே கி பாத் ஹே அப்படின்னா நடந்தது இல்லை செய்தி. யா இது சாத் சாலும் கே பஹலே கி பாத் ஹே, ஏழு வருடங்களுக்கு முன்னாடி நடந்த சம்பவம் அல்லது செய்தி. கிஸ்கோ தூர் தேஷ் ஜானாப்தா, யாருக்கு வெளிநாடு செல்ல வேண்டி இருந்தது, அலி முகமதுக்கோ, அலி முகமதிற்கு தூர் தேஷ் ஜானாப்தா, வெளிநாடு போக வேண்டி இருந்தது. நெக்ஸ்ட் கத்யாம்ஷ் பேராகிராஃப், இஸ் நகர் கே, இந்த நகரத்தின் மஷ்ஹூர் வியாபாரி, ஃபேமஸான வியாபாரி அலி முகமத், அலி முகமத் கா ஏக், அலி முகமத்தின் ஏக் முக்கதமா, ஒரு கேஸு ஹே இருக்கிறது, ஜோ உஸ்னே, அவன் சௌதாகர் அஹ்மத் கே கிலாஃப், ஸோ சௌதாகர் அப்படின்னா பணம் படைத்த வியாபாரியை, வியாபாரிக்கான பெயர் வந்து அஹ்மத், கேக் எதிர்த்து, கேக்கிலாஃப்னா எதிர்த்து, தாயர் கியாக வழக்கு தொடுத்திருக்கிறான். நெக்ஸ்ட் க்வெஸ்சன் இப்போ அதுக்கு பார்க்க போகிறோம், நகர் கா மஷ்ஹூர் வியாபாரி கவுன் ஹே, நகரத்தின் ஃபேமஸான வியாபாரி யாரு, அலி முகமது நகர் கா மஷ்ஹூர் வியாபாரி ஹே, அலி முகமது நகரத்தின் ஃபேமஸான வியாபாரி, அலி முகமது நே கிஸ்கே கிலாஃப் முக்தமா தாயர் கியா, அலி முகமது யாரை எதிர்த்து கேஸை போட்டிருக்கிறான், அலி முகமது நே சௌதாகர் அகமது கே கிலாஃப் முக்தமா தாயர் கியா, சௌதாகர் அகமதை எதிர்த்து கேஸை போட்டான் அப்படின்றது அந்த ஆன்சராக வரணும். கிஸ் ஏகாங்கி மே, எந்த நாடகத்தில், கிஸ்னே யார், கிஸ்ஸே யாரிடம், ஔ கப் எப்போ, யஹ் வாக்கிய கஹா, இந்த வாக்கியத்தை கூறினார்கள், மைனே நான், சாரா வாக்கிய எல்லா விஷயங்களையும், ஹூ பா ஹூ அதாவது ஹூ பா ஹூ அப்படின்னு சொன்னால் உள்ளது உள்ளபடி, ஆப்கே சாம்னே உங்கள் எதிரே, ரத்தியா வை சொல்லிவிட்டேன், அப் இப்போ, ஆப் ஹி நீங்க தான், இஸ்கா இதற்கு, இன்சாஃப் கீஜியே நியாயம் வழங்க வேண்டும். இப்போ இதுக்கு எங்கே யார் சொல்கிறாங்க, இப்போ ஏக வாக்கிய இந்த வாக்கியம் சச்சா இன்சாஃப், சச்சா இன்ஃபா இன்சாஃப்னு பெயர் கொண்ட நாடகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. ஏகாங்கி சே தியா தயாக, ஏ வாக்கிய இந்த வாக்கியம் அலி முகமது, அலி முகமது காஜி சே காசியிடம் கஹதே ஹே, காசின மேஜிஸ்ட்ரேட் கிட்ட சொல்றார், அலி முகமது ஏக் ஹசார் அஷர்ஃபியான் சே பரா ஏக கடா அகமது கோ தேத்தே ஹே, அலி முகமது
ஆயிரம் பொன் கோல்டு காயின்ஸை வந்து ஒரு குடத்தில் நிரப்பி வச்சுட்டு அகமதிடம் கொடுக்கிறான். அகமத் சே அகமதிடம் கடே வாபஸ் லேனேகே பாத், அந்த குடத்தை திருப்பி வாங்கிட்ட பிறகு மாலும் ஹோத்தா ஹே கி, தெரிய வருது என்னன்னாக்க உஸ்மே அதில் அஷர்ஃபியா நஹி ஹே, அஷர்ஃபியா இல்லை, அந்த கோல்ட் காயின்ஸு இல்லை. இஸ்கே பாரே மே, இதை பற்றி பூச்னே பர் கேட்டதும் அகமது வந்து அலி முகமதுக்கோ, அலி முகமதை டக்கா தேக்கர் ஒரு தள்ளி விட்டு, டக்கா தேக்கர்னா தள்ளி விட்டு அவனை வந்து வெளியில் அமுச்சு விட்டுறான். பாகர்னா வெளியில், நிக்கால் தேட்டாகன்னா வெளில போட்டுடுறான். எஹ் விவரன், இந்த விவரம் காசி கோ தேத்தே சமை, காசியிடம் கொடுக்குற நேரத்தில் அலி முகமது, அலி முகமது ஏ வாக்கியம், இந்த வாக்கியத்தை கஹதாக சொல்கிறான். மைனே, நான் அப்னா காம் என்னுடைய வேலையை பூரா கர்தியாக வேலையை செஞ்சு முடிச்சிட்டேன். குணகர்கோ, இந்த குற்றவாளியை சஜாதேனா தீய தண்டனை கொடுக்க ஆப்கா காம் ஹே, உங்களுடைய வேலை. யஹ் வாக்ய சச்சா இன்சாஃப் நாமக் ஏகாங்கி சே தியா கயா ஹே, இது சச்சா இன்சாஃப்ன்ற நாடகத்திலிருந்து கொடுக்கப்பட்ட வரிகள். யஹ் வாக்ய, இந்த வாக்கியம் அப்துல்லா நாமக் லடுக்கா, அப்துல்லா என்ற பெயர் உள்ள ஒரு சிறுவன் கலீஃபா சே அரசனிடம் கஹதாக சொல்கிறான். அப்துல்லா அலி முகமது அவுர் அகமது தோனும் கி, அலி முகமதும் அகமதுடைய சுன்வாயி கர்த்தாக கேஸை என்கொயர் பண்ணுறான். சுன்வாயி கே பாத், இந்த என்கொயரிக்கு பிறகு தேல் கி, இந்த எண்ணெயை ஜான்ச் கர்வாக்கர் எக்ஸாமின் பண்ணி முடிச்சுட்டு அகமதுக்கோ, அகமதை அபராதி குற்றவாளி என்று சாபித் கர்த்தாக ப்ரூவ் பண்ணுறான். தப், அப்போ அப்துல்லா, அப்துல்லா இஸ் பிரகார், இந்த மாதிரியாக கலீஃபா சே கஹதாக, ஜஹான் கானூனி கிதாபே குச் காம் நஹீ கர்த்தி, எங்கே கானூனி கிதாபேன்னா கோர்ட்டுடைய புஸ்தகங்கள், நீதி நூல்கள், குச் காம் எந்த வேலையும் நஹி கர்த்தி செய்யவில்லையோ, அதாவது அது அதன் மூலமாக நியாயம் கிடைக்கவில்லையோ, வஹி அதுவே தேஜ் அக்கல் இந்த புத்தியை கொண்டு கைசி கர் எப்படி செய்ய வேண்டும் டிகாத்தீஹ அப்படின்றது காட்டுது அப்படின்னு சொல்றார். யஹ் வாக்ய, இந்த வாக்கியம் சச்சா இன்ஃபா இன்சாஃப் நாமத் ஏகாங்கி இசை நாடகத்திலிருந்து கொடுக்கப்பட்டது. யஹ் வாக்ய, இந்த வாக்கியம் கலீஃபா காசி சே கஹதே ஹே, இந்த வாக்கியம் அரசன் மேஜிஸ்ட்ரேட்டிடம் கூறுகிறார். அலி முகமது அவுர் அகமது கே முக்தமே மே, அலி முகமதும் அகமதுடைய கேஸ்ல கானூனி கிதாபும் சே, இந்த கோர்ட் புஸ்தகங்களால சஹி நியாய் நஹி அவ்வா, சரியான நியாயம் கிடைக்கவில்லை. அப்துல்லா நாமக் லடுக்கே, அப்துல்லா என்ற பெயர் கொண்ட ஒரு சிறுவனால கி தேஸ் அக்கல் சே, தன்னுடைய மூளையால, மூளையுடைய திறமையை கொண்டு நியாய் ஹோ சக்கா, நியாயத்தை வழங்க முடிந்தது அல்லது நியாயம் கிடைத்தது. தப், அப்போ கலீஃபா காஜி சே அரசன் மேஜிஸ்ட்ரேட்டிடம் யஹ் வாக்கிய கஹதே ஹே, இந்த வாக்கியத்தை கூறுகிறார்.